கொடுத்த வாக்குறுதிக்காக குடியரசுத் தலைவரையே மாற்றும் ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுமா? ஆடி போன பாஜகவினர், வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய அளவில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த தமிழ்நாடு பாஜக தீவிரமாக முயன்று வருவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வந்தன. இந்த வருடம் ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. சரியாக தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ளன. கடந்த முறை பாஜக கூட்டணி சார்பாக முன்னெடுத்தப்பட்ட ராம்நாத் கோவிந்த் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார். இவருக்கு ஆதரவாக 65.65% வாக்குகள் விழுந்தன. இவரை எதிர்த்து எதிர்கட்சிகள் களமிறக்கிய மீரா குமாருக்கு ஆதரவாக 34.35% வாக்குகள் விழுந்தன. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று மொத்தம் 2930 வாக்குகள் ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவாக விழுந்தது. மீரா குமாருக்கு 1844 வாக்குகள் விழுந்தன. இந்த முறை பாஜக கூட்டணிக்கு வெறும் 48.8% வாக்குகள் மட்டுமே உள்ளனர். பாஜக இப்போது சிவசேனா, அகாலிதளம் ஆகிய கட்சிகளின் கூட்டணியில் இல்லை. இதனால் பாஜகவிற்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவது குதிரை கொம்பாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் அழுத்தங்களை சமாளிக்க பாஜக தங்கள் வேட்பாளராக குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க பாஜக முயன்று வருவதாக ஏற்கனவே செய்திகளில் தெரிவித்திருந்தோம். அதாவது, சில மாநில கட்சிகளும் ஏற்கக்கூடிய வகையில் பொது வேட்பாளரை நிறுத்த பாஜக முயன்று வருகிறதாம். தலித் வேட்பாளர் அல்லது தென்னிந்தியரை நிறுத்தினால் தென்னிந்தியாவில் இருந்து ஆதரவை பெற முடியும் என்பதால் பாஜக இந்த திட்டத்தில் இருக்கிறதாம். தெலுங்கு தேசம், திமுக, திரிணாமுல், தெலுங்கானா, ரஷ்யஸ்ரீ சமிதி போன்ற கட்சிகளில் ஏதாவது ஒன்றின் ஆதரவு தேவை என்ற நிலையில் பாஜக உள்ளது. இதற்கு முன்னதாக தமிழிசை, இளையராஜா ஆகியோரின் பெயர்கள் இந்த லிஸ்டில் அடிபட்டது. ஆனால் மத்திய பாஜகவிற்கு அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழிசை வேண்டுமானால் வேறு மாநிலத்திற்கு ஆளுநராக்கப்படலாம் அல்லது ஆக்டிவ் அரசியலுக்கு வரலாம். இளையராஜா வேண்டுமானால் எம்பி ஆகும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் குடியரசுத் தலைவராக இருவரும் முன்னெடுத்தப்பட வாய்ப்பே இல்லை என்றுதான் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. மேலும் இப்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் வெங்கையா நாயுடுவை குடியரசுத் தலைவராக திட்டம் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. வெங்கையா நாயுடு அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளுடன் நட்பானவர். காங்கிரஸ், திரிணாமுல் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ததால் அக்கட்சி உறுப்பினர்களிடம் மட்டுமே இவருக்கு கசப்பு உள்ளது. மற்றபடி ராஜ்யசபாவில் திமுக எம்பிக்களை மிகவும் அன்போடு நடத்தியவர் வெங்கையா நாயுடு. இதுபோக திமுகவிடம் நெருக்கமாகவும் இருப்பவர். ஆந்திரா, தெலுங்கானா ஆளுங்கட்சிகளிடமும் வெங்கையா நாயுடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்தான். இதனால் வெங்கையா நாயுடுவை பொது வேட்பாளராக அறிவித்தால் அவரை தென் மாநில ஆளும் கட்சிகள் ஏற்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபடுகின்றனர். அரசியல் உலகில் இந்த விவகாரம் தீயாக பரவி கொண்டிருக்கும் நிலையில்தான் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினை வெங்கையா நாயுடு நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்பட்டாலும் பெரும்பாலும் இதில் குடியரசுத் தலைவருக்கான ஆதரவு பற்றி பேசப்பட்டதாகவே தெரிகிறது. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கும் திமுக எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிப்போம், ஏற்றுக்கொள்வோம் என்று டெல்லி மேலிடம் திமுகவிற்கு தூது விட்டுள்ளதாக தெரிகிறது. இது இன்னும் திமுக முடிவு எடுக்கவில்லையாம். அதே சமயம் ஒருவேளை திமுக பொது வேட்பாளரை ஆதரித்தாலும் நாடு முக்கியமான கண்டிஷன்களை போட்டிருக்கிறதாம். இந்த குடியரசுத் தலைவரை வைத்து பவரை காட்டலாம் என்று திமுக நினைக்கிறதாம். நீட் விலக்கு மசோதா உள்ளிட்ட ஆளும் திமுக அரசின் மசோதா அனைத்திற்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர வேண்டும், ஆளுநரை மாற்ற வேண்டும், ஆளுநர் அதிகாரத்தை குறைக்கும் மசோதாவை கொண்டு வர வேண்டும், 7 பேர் விடுதலையில் ஆளுநர் உடனே கையெழுத்து போட வேண்டும் என்ற கண்டிஷன்களை திமுக வைக்கும் என்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த நீட் தேர்வு தடை, இந்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தான். அதை இன்று வரை தமிழக அரசால் பெற முடியவில்லை. ஏனென்றால் தமிழக ஆளுநர் பாஜகவின் சொல் பேச்சை கேட்டு இன்று வரை நீட் தேர்வுக்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பதே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பேசப்பட்டு வருகிறது. பாஜகவின் சூழ்ச்சிகள், இந்த வாக்குறுதி காலதாமதமாகிக் கொண்டே போவதால் புதிய யுக்தியை கையாண்டுள்ளார் ஸ்டாலின். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநில முதல்வர்களிடம், முக்கிய தலைவர்களிடமும் வெங்கையா நாயுடுவை பொது வேட்பாளராக நிறுத்தி அவரை குடியரசுத் தலைவராக்க வேண்டும் என்ற முனைப்பில் முதல்வர் ஸ்டாலின் ரகசிய ஆலோசனை நடத்தி முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத திட்டமான நீட் தேர்வு தடைக்காக ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவரையே மாற்றியிருக்கிறார் என்று தற்போது இந்திய அளவில் தலைவர்களால் பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொடுத்த வாக்குறுதிக்காக குடியரசுத் தலைவரையே மாற்றும் ஸ்டாலின், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.